அனைவருக்கும் வணக்கம். களஞ்சியம் போர்ட்டலில் இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன் மாற்றம் செய்து கொள்ளும் வசதி தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் நீங்கள் தேர்வு செய்திருந்தால் தற்பொழுது நியூ டேக்ஸ் ரெஜிம் என மாற்றம் செய்து கொள்ளலாம். அல்லது நியூ டேக்ஸ் ரெஜிம் நீங்கள் ஏற்கனவே தேர்வு செய்திருந்தால் தற்பொழுது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் என மாற்றம் செய்து கொள்ளலாம். அது எப்படி மாற்றம் செய்வது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் கருவூலம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. களஞ்சியம் ஹோம் TNTA அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே யூசர் டைப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல IFHRMS ஐடி அண்ட் அதற்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி மூணாவதாக கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டெக்ளரேஷன் செல்ஃப் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ண இது இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி என்ன டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணீங்களோ அது இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய ஸ்வாப் ஓல்டு டு நியூ ரெஜிம் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபினான்சியல் இயருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமி அண்டர் செக்ஷன் 115BSC ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரி கிரீன் கலரில் ஒரு மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்ற இடத்துல ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் என நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஆல்ரெடி நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தேர்வு செய்திருந்தீங்கன்னா இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு மாற்றம் செய்து கொள்ளலாம். அல்லது நியூ நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஓல்டை வந்து நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோ கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. தேங்க்யூ.